இசை வாணிக்கும் இமான் அண்ணாச்சிக்கும் நேற்று நடந்த பொம்மை டாஸ்க் சர்ச்சை குறித்து நாம் ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியிருந்தோம். அந்த ஓட்டெடுப்பில் ஓட்டளித்த பெரும்பான்மையான மக்கள், அதாவது 70% மேற்பட்ட மக்கள், இசை வாணி செய்தது தவறுன்னு ஓட்டளித்திருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மை மக்களோட கருத்துக்கு நானும் உடன்படுகிறேன். இசை வாணி செய்தது தவறுதான். இசைவாணிக்கு இமான் அண்ணாச்சி மீது கோபம் இருந்திருந்தால் அவருடைய பொம்மையை எடுக்காமல் தவிர்த்திருக்கலாம். அதை செய்யலை. ஏதோ விதிவசத்தால் அந்த பொம்மை அவங்க கைக்கு வந்திருப்பதாக வைத்துக்கொண்டால் முடிந்த அளவுக்கு அந்த கேமை ஃபெயராக விளையாடி இருக்கலாம். அதையும் செய்யலை. இல்லை, எனக்கு கோபம் இருக்குது, ஆனாலும் நான் புத்திசாலித்தனமாக விளையாடணும் அப்படின்னு நினைத்திருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமை ஃபெயராக விளையாடி இருக்கலாம். அப்போது ஆடியன்ஸ் மத்தியில் இசைவாணியோட மதிப்பு உயர்ந்திருக்கும். ஆடியன்ஸ் எப்படி நினைப்பாங்க? இசைவாணிக்கு இமான் அண்ணாச்சி மீது கோபம் இருக்கிறது, இருந்த பிறகு கூட அவருடைய பொம்மை இசைவாணி கையில் இருந்த பிறகும் அவரை காப்பாற்றுவதற்காக முடிந்த அளவு முயற்சி செய்தார்னு இமேஜ் உயர்ந்திருக்கும் இசைவாணியோட. அதையும் செய்யலை. அப்படி செய்கிறதுனால இன்னொரு நன்மையும் இருக்குது. இந்த வாரத்தில் ஒருவேளை இமான் அண்ணாச்சி வெளியில் போனால், எலிமினேட் ஆகி வெளியே போனால், அடுத்த வாரம் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக இசைவாணி நாமினேஷனில் வருவாங்க. அப்போது இமான் அண்ணாச்சியோட ரசிகர்களும் சேர்ந்து இசைவாணியை காப்பாற்றுவதற்கு ஓட்டு போடுவாங்க. இந்த புத்திசாலித்தனமான மூ எதையுமே இசைவாணி செய்யவில்லை. அதான் சொல்லுவாங்க இல்லையா, கோபம் இருந்தால் புத்தி வேலை செய்யாதுன்னு. அதுதான் இசைவாணிக்கு நேற்று நடந்தது. அதே போல் இமான் அண்ணாச்சியும் இசைவாணி வெளியேற்றத்திற்கு பிறகு கமாண்டுகள் அடிப்பதை தவிர்த்திருக்கலாம். அதை இமான் அண்ணாச்சியும் செய்யவில்லை. இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.